டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் நம்பிக்கைக்கு உதாரணமான ஒரு சிறிய கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் பல மாதங்களாக மழையே இல்லைங்க. அப்போது அந்த ஊர் நாட்டாமல் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த கூட்டத்தில் நாம் எல்லோரும், இந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரும் மொத்த பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை பண்ணுவோம், மழையை வேண்டி நம்ம ஒரு யாகமும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கூட்டத்துக்கு எல்லோரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னும் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்த கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோருமே அதை ஒத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் கரெக்டாக 4 மணிக்கு வர்றதுக்காக எல்லோரும் தயாராகி கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஊரில் இருக்க ஒரு ஃபேமிலி மட்டும் கடைசியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபேமிலியில் ஒரு பையன் மட்டும், அதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, ஏன் இன்னும் உங்கள் பையன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் பையன் எங்கள் கூட தான் வந்துக்கிட்டு இருந்தான், திடீர்னு நீங்கள் போயிட்டுருங்கப்பா, நான் கொஞ்ச நேரத்தில் வேறேன் அப்படின்ட்டு திரும்பி வீட்டுக்கு போயிருக்கான், அவன் திரும்ப வந்துடுவான் உடனடியாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு எல்லோரும் ஆவலாக அவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கூட்டத்தை எல்லோரோடும் சேர்ந்து யாகம் பண்ணணும், நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற முடிவோடு இருக்கிறதுனால எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பையன் அங்கே வேகமாக வந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது எல்லோரும் கவனிக்கிறாங்க, அவன் கையில் ஒரு கொடையோடு வந்திருந்தான். இது ஆச்சரியமாக அந்த நாட்டாமல் அந்த பையனை பார்த்து கேட்குறாரு, என்ன தம்பி வரும்போது கொடையோடு வர, இப்போ மழையே இல்லையே அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா இப்போ மழை இல்லை, நான் நாம் நடத்துகிற யாகம் மழைக்காக தானே, கண்டிப்பாக மழை வரும், அதுக்காக தான் இந்த கொடையை கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு சொல்கிறான். அப்போ தான் எல்லோரும் அந்த நம்பிக்கையை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டாமல், இந்த நம்பிக்கை நம்ம எல்லோருக்கிட்டையும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை ரொம்ப பாராட்டி ரொம்ப சந்தோஷமாக அந்த யாகத்தை நடத்தி முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.